பேசுவது என்பது சுலபம். ஆனா அதை நடைமுறைப்படுத்துகிற போது இந்த கோயிலை யார் நிர்வகிக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இருக்கிற இந்த HRNC ஆக்டை முன்மொழிந்து வழிமொழிந்து இதை ரொம்ப வலிமையா கொண்டு வந்தவர் நாத்திகர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் நாத்திக இயக்கங்கள் மீது கோபம் உடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல கவனிங்க, கோயில் சொத்தை முதல் முதலாக தனியாருக்கு மாற்றி கொடுத்தவர்கள் ஆத்திகர்களே ஒழிய நாத்திகர்கள் இல்லை. நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. கோயிலுக்கு என்று ரொம்ப பக்தியோடு நன்கொடைக்கு கொடுத்த நிலங்களை, இனாம் நிலங்களை மற்றவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்தது யார் என்று ஒரு 200 வருஷ ரெக்கார்டை எடுத்து இப்ப நீங்க ரீட்ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய வழக்குகளை படித்து பார்த்த பிறகு இந்த முடிவுக்கு வர்றேன். இந்த மிஸ்யூஸ் நடந்ததை தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சட்டசபையில பேசுறார். நிறைய தவறுகள் நடந்த பிறகுதான் அரசு கோயில் சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல இந்த எண்ணம் உருவானது. அப்ப தவறே நடக்கலையா அப்படின்னா, எங்க தவறு நடக்கல? தவறு நடந்தா திருத்தணும், தவறு நடந்தா கண்டிக்கணும். அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, மக்கள் மன்றம் இருக்கு. தவறுகளை நம்ம வந்து சொல்லி வெளியில கொண்டு வரணும். அதை விட்டுட்டு மொத்தமா கோயில் இதை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னா இது வந்து முறையானது. இதை யாற்றி திருப்பி கொடுக்க முடியாது. திருமல் நாயக்கர் கட்டி கொடுத்த கோயிலை நீங்க யாற்று கொடுப்பீங்க? சோழ மன்னர்கள் கட்டி கொடுத்த கோயிலை இன்னைக்கு நீங்க யாற்று கொடுப்பீங்க? பாண்டிய மன்னர்கள் கட்டி கொடுத்த கோயிலை இன்னைக்கு யாற்று கொண்டு போய் கொடுப்பீங்க? அதனால இந்த வாதமே சும்மா உணர்ச்சியை தூண்டுவதற்கான, ஒரு வெறியை தூண்டுவதற்கான ஒரு வார்த்தையை ஒழிய இது சரியான தீர்வு அல்ல. ஏன் இந்த அறநிலையத்துறை விட முடியாதுங்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு மிக முக்கியமான காரணம், நமக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படிங்கறத ஒழுங்குபடுத்துவதற்கே தனி மனிதனால முடியாது. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, நான் இப்ப திருவண்ணாமலையில இருக்கேன். இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு வந்துட்டு போனவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டேன், 37 லட்சம் பேர். 37 லட்சம் பேர் ஒரு ஊருக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மாநகராட்சி என்ன கஷ்டப்படும்? அந்த மாவட்ட கலெக்டர் எவ்வளவு காரியங்கள் செய்யணும்? அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன செய்யணும்? இப்ப நான் கேக்குறேன், இந்த கோயில் தனியார்ல இருந்தா அதெல்லாம் நடக்குமா? 40 லட்சம் பேர் வந்துட்டு எந்த அசம்பாவிதமும் இல்லாம திரும்பி போற அந்த பொறுப்பை இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏத்துக்கிறாரு. ஏன், இது அரசு கோயில், அரசினுடைய பாதுகாப்புல இருக்கு. ஒரு தனியார் அப்படி போய் ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? யாராவது சார் பிளைனா சொல்றதா இருந்தா இது ஏதாவது ஒரு இஷ்யூவை வச்சு சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போடலாமே ஒழிய, 50 ஆண்டு கால இந்து அறநிலையத்துறையினுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.